அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கத்தியில எப்படி கைப்பிடி செய்யறதுன்றது. ஒரே ஒரு வயரோட எண்டை மட்டும் வச்சு ஒரு கைப்பிடி எப்படி செய்ய போறோம்ன்றத பத்தி பார்க்கலாம். எனக்கு தேவையான பொருள் ஒரு கட்டர், அப்புறம் 0.75 square mm வயர் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் கைப்பிடி செய்ய போற அந்த கத்தி, அது மேல இந்த வயரோட எண்டை வச்சு ஒரு மடிப்பு மடிச்சிடுறேன். அதான் அந்த கத்தியோட ஓட்டைக்கிட்ட ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கத்தியோட கூறுகிட்ட ஒரு முனை இருக்கு, இன்னொரு வளையம் வரும். அதாவது ஒரு மடிப்பு, அங்கே ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன், அங்கே ஒரு வளையம் வரும். எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு மடிப்பு தான் இருக்கும். அது மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்றா அப்படியே வரிசையாக அது மேலே சுற்றிக்கிட்டே வரும். இப்போ பெரிய சைஸ் வயர் எடுத்து பண்ணால் அதில் ஒரு சுற்றுக்கும் அடுத்த சுற்றுக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாக தெரியும், கேப் நிறைய இருக்கும். இதே சின்னது சைஸ் வயர் எடுத்து பண்ணால் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் சின்ன சைஸ் வயர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒரு சுற்று சுற்றி கொஞ்சம் சுற்றி சுற்றி டைட் பண்ணணும். டைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றணும். இந்த கத்தி எலக்ட்ரிக்கல் பர்சன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேபிளோட ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். இது ஒரு நாலு சுத்து மூணு சுத்துக்கு ஒரு தடவை அது ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் கேப் இல்லாம. முனையை அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்று மேலே ஒன்று ஏறி ஒரு முறுக்கல் மாதிரி வந்துடும். அது கவனிக்காமல் அப்படியே மேலே சுற்றினாக்கா அந்த சுற்றுற இடம் மட்டும் உப்பலாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்காது. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி கவனித்து சுற்றினா கரெக்டாக வரும், ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சேனலில் முடிச்ச பற்றி நிறைய போடுறோம், இன்னும் கூட போடுவோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நான் ஒரு ஆக்ஷா பிளேடு எடுத்து அதை கட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி கைப்பிடி பண்ணுறேன். இதில் தான் பண்ணணுன்றதில்ல, எதில் வேணாலும் பண்ணலாம். ஒரு பெரம்பு எடுத்து அதில் பண்ணலாம், ஒரு சுத்திக்கு கைப்பிடி போடலாம், ஒரு அருவாளுக்கு போடலாம். எதுக்கு வேணாலும் உங்களுக்கு எது கைப்பிடி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். உருளை வடிவத்தில் இருக்கிறது, சப்பையாக இந்த மாதிரி நீட்டாக இருக்க வடிவத்துக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். எட்ஜு கிட்ட வந்தாச்சு, அது ஃபுல் டைட் பண்ணிட்டு கடைசி சுற்றிட்டு அந்த எண்டை நல்லா பிடிச்சிக்கணும், இல்லைனா சுத்தத்தெல்லாம் லூஸ் ஆகிடும். டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கட்டரில் கட் பண்ணிடுறேன் நான். கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கட் பண்ண எண்டையும் ஆல்ரெடி இருக்கிற எண்டையும் இந்த ரிங்குக்குள்ளே உண்ணும். ஆல்ரெடி ஒரு வளைவு இருந்தது இல்லையா, அந்த வளைவுகளை கொடுத்து வெளியே எடுத்துடணும். ஒரு வயரும் எடுத்துட்டேன், அடுத்த வயரும் எடுத்துட்டேன். இப்போ இதை டைட் பண்ணணும். இந்த பக்கத்தில் கை இந்த வளைவை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். அந்த ரெண்டு டெர்மினல் இருந்த ரெண்டு எண்டு, அந்த ரெண்டு எண்டும் உள்ளே போகும், டைட்டாகும். ஒன்று மேலே ஒன்று சின்னது, ஒன்று பெருசாக இருக்குது. அதனால் ஒரு எண்டையும் ஒரே சேம் லெவலில் வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ இதை இழுக்க இழுக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மறையும், அது ஒரு முடிச்சு மாரி ஆகிடும். இழுக்க இழுக்க எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோ டைட் ஆகிடும். அவ உள்ளே போயிடுச்சு ஃபுல்லாக. இன்னும் வேணும்னா கூட இழுக்கலாம், இழுக்க இழுக்க உள்ளே போய்கிட்டு தான் இருக்கும். நல்லா டைட்டாகும், இருக்க இருக்க லூஸ் எதுனா இருந்தால் அதை கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ஒரு லெதரில் கவர் போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். முடிச்சு கற்றுணும்னு நினைக்கிறவங்க கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஒன்ஸு பண்ணிட்டா உடனே வந்துடாது, ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து முடிச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். பேக் சைடில் கொஞ்சம் நீட்டாக இருந்தது, அதுவும் சரியாயிடுச்சு.